ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வினி ஹேர்கேர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹோம்மேட் ஹேர் கிரீம். இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நம்மளோட ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரோமோட் பண்ணும். ஏன்னா இதுல நம்ம யூஸ் பண்ண போற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்டா ஆக்குறதுக்கான இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் இந்த கிரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது வந்து என்னோட ஹேர் கேர் ருட்டீன் ஸ்டார்டிங்ல நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப ஹேர் லாங்கா வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப மெனக்கெட்டி எதையும் யூஸ் பண்றது இல்ல. இப்ப ஹேர் கட் பண்ணதால திரும்பவும் ஹேர் வந்து ஃபாஸ்டா வளரணும் அப்படின்றதுக்காக இது வந்து நான் மறுபடியும் யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து என்னோட ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்டா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு விட்டமின் இ கேப்சியூல் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது விட்டமின் இ ஆயில். விட்டமின் இ ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல பிளட் சர்க்குலேஷனை நல்லா அதிகப்படுத்தும். முக்கியமா நம்மளோட ஸ்கேல்ப்ல இருக்க ஆயில் ப்ரொடக்ஷனை பேலன்ஸ்டா வச்சுக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட ஹேருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஷைனை வந்து இது கொடுக்கும். ஹேர் லாஸையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான தன்மை வந்து இந்த விட்டமின் இ ஆயில்ல இருக்கு. ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் நான் வந்து விட்டமின் இ எடுத்திருக்கேன். ரெண்டு விட்டமின் இ கேப்சியூல் நான் யூஸ் பண்ண போறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து லாங் ஹேரா இருந்தா இன்னொரு கேப்சியூல் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஹேரா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு விட்டமின் இ வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் யூஸ் பண்ண போற ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். ரெடிமேட் ஜெல்லா இருந்தாலும் பியூரான ஆலோவேரா ஜெல்லா பார்த்து யூஸ் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ல இருந்து எனக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க. ரீசெண்டா என்னோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு. நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் அவங்க கிட்ட இருக்கு. எனக்கும் நிறைய சென்ட் பண்ணிருக்காங்க. நான் ஒன்னொன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் டீடைலா அது வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து இன்னொரு ஒரு வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா பாருங்க. இந்த ஆலோவேரா ஜெல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பியூரான ஒரு கன்சிஸ்டன்சில இது இருக்கு. நேச்சுரலா நம்ம செடியில இருந்து எடுக்கிறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல அந்த கலர்லயே சரி, அப்புறம் நம்ம யூஸ் பண்றப்பவும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்னஸ் வந்து நமக்கு கொடுக்குது. ஸ்கின்னுக்கா இருந்தாலும் ஹேருக்கா இருந்தாலும் அதுக்கு தான் நான் இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்றேன். பாக்குறப்ப உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கேன்னு. பாக்ஸே வந்து பாத்தீங்கன்னா காலி ஆக போகுது. சப்போஸ் நீங்க ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் வாங்க போறீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கிறது வாங்காதீங்க. இந்த மாதிரி நல்லா பியூரா இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. நம்மளுக்கு பாக்குறப்பவே நல்லா ஒரிஜினல் ஆலோவேரா ஜெல் மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அடுத்து இதில் நான் முக்கியமாக யூஸ் பண்ண போகிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் டானிக். நீங்கள் எந்த ஹேர் டானிக் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜோவிஸ் ஹேர் டானிக் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹேர் டானிக்கும் வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இதில் வந்து ஜட்டாமன்சி, ஆம்லா, பிரிங்ராஜ் இதெல்லாம் வந்து இருக்குது. அதனால தான் இந்த ஹேர் டானிக் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தேர்ட் பாட்டில். நான் தொடர்ந்து இந்த ஹேர் டானிக் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு எதுவும் நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. இந்த ஹேர் டானிக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சரை வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரோமோட் பண்ணும். இந்த ஹேர் கிரீம்ல ரொம்ப முக்கியமே இந்த ஹேர் டானிக் தான். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஃபெக்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹேர் டானிக் யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதே ஹேர் டானிக் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எந்த ஹேர் டானிக் வேணா யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நல்ல ஹேர் டானிக்கா பார்த்து யூஸ் பண்ணுங்க. இந்த ஹேர் டானிக்கோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்து இதில் நான் யூஸ் பண்ண போகிற ஒரு முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில். எந்த பிராண்ட் எசென்ஷியல் ஆயில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கு தேவையான பிளட் சர்க்குலேஷனை வந்து இது நல்லா ப்ரொவைட் பண்ணும். அந்த மாதிரி போதுமான அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் கிடைச்சிட்டாலே ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டன் ஆகி ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட் ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுறதுக்கான தன்மை வந்து இந்த ரோஸ்மேரி ஆயிலில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் இல்லை ஒயிட் ஹேர்லாம் சீக்கிரம் வர ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் ரோஸ்மெரி ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக ஸ்கேல்ப் வந்து இச்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் இதில் வந்து சின்ன ஒரு சைட் எஃபெக்ட். பட் ரொம்ப அதிக அளவுலலாம் இருக்காது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் இல்லை டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். பட் எசென்ஷியல் ஆயில் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஒரு ஒரு பொருளுமே வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணாலும் இந்த அளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சொன்ன மாதிரி இந்த ஆலோவேரா ஜெல் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பியூரா இருக்குது அப்படின்னு. நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணுறேன். நார்மல் சின்ன ஸ்பூனில் தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சியூல் இதில் ஆட் பண்ண போகிறேன். ரெண்டு விட்டமின் இ கேப்சியூல் வந்து நான் யூஸ் பண்றேன் ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல்லுக்கு. நான் யூஸ் பண்ற எல்லா பொருளோட ரேஷியோவும் இதே தான். சப்போஸ் நீங்க அதிகமா ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா இதே ரேஷியோலயே வந்து நீங்க அதிகப்படுத்திக்கோங்க. அதாவது ரெண்டு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நாலு விட்டமின் இ கேப்சியூல் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஹேர் டானிக்கோட அளவும் டபுளா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ப்ரிப்பேர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு டைம் யூஸ் பண்றதுக்கு இது சரியா இருக்கும் என்னோட முடிக்கு. இப்போ விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எப்பவுமே மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஒரு ஒரு பொருளும் ஆட் பண்ணப்பவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அது நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ இந்த விட்டமின் இ ஆயிலும்
ஆலோவேரா ஜெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி அந்த கலரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ஒயிட் கலர் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டானிக் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் ना वह पाती करक्टा और स्पून अल्प के हेर टॉनिक यूस पड़े इंपूँ पाती चिना स्पून टेबल स्पून कड़ियाँ हेर टॉनिक आड पड़क तुरू ना मिक्स पाको इक तनिया मारिद नम्बर मिक्स पड़ मिक्स पड़ा ना तिकान और पेस्ट मारि आ இப்போ இந்த மாதிரி நம்ம mix பண்றப்பவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது திக் ஆயிட்டே வருது அந்த டானிக் வந்து அந்த ஆலோவேரா ஜெல் வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் நல்லா வந்து இது நம்ம mix பண்ணனும் இப்படி mix பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரோஸ்மரி எசன்ஷியல் oil வந்து ஆட் பண்ணிடலாம் 3 டிராப் அளவுக்கு எசன்ஷியல் oil ஆட் பண்ணுங்க அதிகமா யூஸ் பண்ணாதீங்க இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் இத mix பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடைச்சிரும் கடையில வாங்குற ஹேர் க்ரீம் எப்படி இருக்குமோ அதே கன்சிஸ்டன்சில நமக்கு வந்துரும் இப்போ இந்த ஹேர் க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி प्रिபெயர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோங்க நல்லா மூடி வந்து டைட்டா இருக்க மாதிரி பார்த்து வெச்சுக்கோங்க அப்படியே வச்சிட்டீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண எசன்ஷியல் oil-ஆ இருக்கட்டோ இல்ல மத்த எல்லா பொருளோட அந்த தன்மையே வந்து ஒரு மாதிரி ஆயிடும் முக்கியமா கை படாம வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி பாருங்க கை பட்டாலும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி ஃபிரிட்ஜ்ல வெச்சிட்டீங்க அப்படினா மேக்ஸिमम 20 டேஸ் கிட்ட இது வந்து கெட்டு போகாம இருக்கும் நான் ஏன் 20 டேஸ் சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் 20 டேஸ் வரைக்கும் தான் மேக்ஸिमम ஸ்டோர் பண்ணி வெச்சிருக்கேன் அதனால தான் 20 டேஸ் வந்து கேரண்டியா சொன்னேன் சப்போஸ் இது வந்து நீங்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போறீங்க அது வந்து கெட்டுடுச்சா நல்லா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எசன்ஷியல் oil-ஓட ஸ்மெல்லே வந்து கம்ப்ளீட்டா மாறி அந்த க்ரீம் வந்து வேற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி இருந்துச்சுனா அதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணவேண்டாம் இப்போ இந்த ஹேர் க்ரீமை வந்து உங்க ஸ்கால்ப்ல வந்து நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு 4 to 5 minutes வந்து நல்லா ஜென்ட்டலா வந்து மசாஜ் பண்ணுங்க எப்பவுமே ஸ்கால்ப் நம்ம எந்த அளவுக்கு மசாஜ் பண்றோமோ அதுதான் நம்மளோட ஹேர் growth-க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் சோ பொறுமையா வந்து ஜென்ட்டலா மசாஜ் பண்ணுங்க ரொம்ப ஹார்ஷா பண்ணாதீங்க மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மறக்காம ஷவர் கேப் இல்ல ஏதாவது ஒரு கவர் போட்டு தலைய வந்து கவர் பண்ணிக்கோங்க ஒரு 30 minutes விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம் முக்கியமா இந்த ஹேர் க்ரீம் யூஸ் பண்ண போறீங்க அப்படினா oil வெச்சிட்டு யூஸ் பண்ணுங்க இந்த ஹேர் க்ரீம்னு இல்ல எந்த மாஸ்கா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் oil வெச்சிட்டு யூஸ் பண்றது தான் நமக்கு நல்லது அப்பதான் ஹேர் வந்து dry ஆகாம இருக்கும் கண்டிப்பா இந்த ஹேர் க்ரீம் யூஸ் பண்ணீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுங்க ஹேர் வாஷ் பண்ணாம விட்டுடாதீங்க மேக்ஸिमम இந்த ஹேர் க்ரீம் வந்து வீக்லி த்ரைஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒண்ணு சைடு எஃபெக்ட்ஸோ வேற எந்த ப்ராப்ளமோ நமக்கு வராது உங்களுக்கு கோல்ட் பாடியா இருக்கு அப்படினா வீக்லி ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க இது ரெகுலரா நம்ம யூஸ் பண்றப்ப ஹேர் growth-ல நல்ல चेंजेस உங்களுக்கு தெரியும் இந்த போட்டோஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எனக்கு வந்து ஹேர் growth-ல சேஞ்ச் இருந்திருக்கு அப்படின்றது அதுக்காக தான் இந்த போட்டோஸ் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் எது ஒண்ணுமே ரெகுலரா ஃபாலோ பண்றப்ப கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் வந்து நம்மளோட ஹேர் growth-ல நமக்கு தெரியும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்க ரிசல்ட்ஸ் கமெண்ட்ஸ்லயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ